கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று புனித அன்னேசம்மாளுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். உலகத்தில் மிக சிறந்த ஸ்டாராகவும் மாடலாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இயேசுவுக்காகவே என்று வாழ்ந்து, ஒரு ரோமை படைவீரன் அவருடைய இச்சைக்கு இணங்க மறுத்ததனால் இவரை கத்தியால் குத்தி கொலை செய்து அவரை தூக்கி எறிகிறான். வாழ்க்கை முழுவதும் தூய்மையாக வாழ்ந்த இந்த புனிதை விண்ணகத்திற்கும் தூய்மையாக புறப்பட்டு சென்றார். இவர் நம்முடைய இளையோர்கள் இளம் பெண்களுக்கு சிறந்த முன்மாதிரியாய் இவரை பின்பற்றக்கூடிய நிலையில் நாம் அனைவரும் சிறப்பாக நம்முடைய இளையோர்கள் இருக்கிறோம், இளம் பெண்கள் இருக்கிறோம். இவரைப் போல நாம் வாழ வேண்டும் என்று இவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இன்று இந்த வாரம் முழுவதும் யூனிட்டி ஆக்டிவ், ஒற்றுமையின் வாரத்தை நாம் கொண்டாடுகிறோம். இயேசுவின் பெயரால் பல்வேறு நிலைகளிலே திருச்சபை பிரிந்து கிடக்கின்ற இந்த சூழ்நிலையில், இந்த பல்வேறு திருச்சபைகளை இயேசுவின் பெயரால் ஒன்றாக கூட்டி அவர்களுடைய பல்வேறு விஷயங்களை புறம் தள்ளிவிட்டு, நம்மை பிரிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை புறம் தள்ளிவிட்டு, இயேசு என்ற ஒரே தலைவர்களுடைய தோழமையில் நாம் அனைவரும் ஒன்றாக கூட இந்த வாரம் நம்மை அழைக்கிறது. மேலுமாக இன்றைய இறைவாக்கு இயேசு என்ற வல்லமையான திருமுகத்தை பார்க்க, அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை சுற்றியிருந்த நகரங்கள், ஊர்கள், நாடுகளிலிருந்து கூட ஏராளமான மக்கள் வந்தார்கள். அவருடைய வார்த்தைகளை கேட்க, அவரோடு இருக்க, அவரிடமிருந்து புதுமைகளையும் குணங்களையும் பெற்றுக்கொள்ள மக்கள் ஏராளமாக வந்து குவிந்தார்கள். அவர் யாரை யாரெல்லாம் தொட்டாரோ அவர்களெல்லாம் குணமானார்கள். எனவே மக்கள் எல்லாம் அவரை தொட வேண்டும் என்று நெருக்கி தள்ளிக்கொண்டு அவர் மீது வந்து விழுகிறார்கள். யார் யாரெல்லாம் இயேசுவை தொட்டார்களோ, இயேசு யார் யாரையெல்லாம் தொட்டாரோ எல்லாரும் குணமானார்கள். எனவே அவர் அங்கே இருந்த கலிலேயா கடலோரமாயிருந்த ஒரு படகில் அமர்ந்து மக்களுக்கு போதிக்கிறார். போதித்து கொண்டிருந்த போது பல்வேறு தீய ஆவிகள் கூச்சலிட்டு கொண்டு வெளியே ஓடுகிறது. இயேசுவின் பிரசன்னத்தில் தீய ஆவிகள் இருக்க முடியாது. எனவே நீரே இறைமகன் என்று கத்திக்கொண்டு ஓடுகிறது. அவர் அவற்றை அதிகமாக பேசவிடவில்லை. பேய்கள் கடவுளை கண்டுகொள்கின்றன. ஏனென்றால் இந்த பேய்களுடைய கொடுமுடியை தான் முறிப்பதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். அவைகளை இந்த பூமியிலிருந்து அறுத்தெறிய வந்திருக்கிறார். அவர்களுடைய சக்தியை இந்த பூமியினுடைய முகத்திலிருந்து துடைத்தெறிய ஆண்டவர் வந்திருக்கிறார். எனவே தொட்டவர்கள் எல்லாரும் குணமானார்கள். அவர் பேசிய வார்த்தைகளால் பேய்கள் பறந்துடின. நோய்களிலும் பேய்களிலும் வல்லமையுள்ள கடவுள் நம் கடவுள். எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக என்று ஜெபிக்கிறார். நம்முடைய தன்னலத்தினாலும் தான் என்ற ஆசையினாலும் தனக்கென்ற ஒரு கொள்கையினாலும் திருச்சபை என்று ஆயிரக்கணக்கில் சிறிய 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 திருச்சபைகளாக பிரிந்து கிடக்கிறது. திருச்சபைக்குள்ளே ஏராளமான குழப்பங்கள், ஏராளமான ஜாதியினாலும் மொழியினாலும் ஏராளமான பிரிவினைகள். இயேசு பிளவுபட்டிருந்தாரா?
திருச்சபை பிளவுபட்டிருந்ததா என்றால் இல்லை. பின் ஏன் இத்தனை பிளவுகள்? மனிதன் தன்னலம் என்ற ஒரே காரணத்தினால் ஏற்பட்ட பிளவுகள், மனிதனுடைய தவற்றினால் ஏற்பட்ட பிளவுகள். இயேசு கிறிஸ்து கடவுள் இன்றும் நம்மோடு வாழ்கிறார், உலகம் முடியும் வரை நம்மோடு வாழ குடிகொண்டிருக்கிறார். நம்முடைய பிரிவினைகளை பார்க்காமல் நம்மிடம் இருக்கின்ற ஒற்றுமையான குணங்களை பார்க்க இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். ஒற்றுமையாக நாம் வாழ்வது எப்படி என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் பெயரால் ஒன்றாக இருப்பது எப்படி என்று ஜெபிக்கவும், அதன் மூலமாக இறைவாக்கு உரைக்கவும் இந்த நாட்களிலே நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இயேசுவின் பெயரை வைத்து கொண்டு பிளவுபடுத்துதல் என்பது தூய ஆவியாருக்கு எதிரான பாவம். இயேசுவின் பெயரை வைத்து கொண்டு மக்களை பிரிப்பதும், இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரை வைத்து கொண்டு ஆதாயமாக தேடிக்கொள்வதும், ஆதாயத்தை தேடிக்கொள்வதும் பெரிய தவறான விஷயமாகும். இதனால்தான் திருச்சபை பல நூற்றாண்டுகளாக பிளவுபட்டு கிடக்கிறது. இயேசுவின் பெயரால் ஒன்றாக கூடுவோம், இயேசுவின் பெயரால் ஒன்றாக ஜெபிப்போம், இயேசுவின் பெயரால் ஒன்றாக கடவுள் வாக்கை உரைப்போம், இயேசுவின் பெயரால் பிறருக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்று அறிக்கையிடுவோம். அப்போது உலகம் முழுவதும் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று நம்மை மெச்சிக்கொள்வார்கள். இவர்கள் கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதனால் என்று நம்மை பார்த்து ஆண்டவரை போற்றி புகழ்வார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை ஆண்டவர் என்று தர வேண்டும் என்று ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற பரமதந்தையை போற்றுகிறோமை, புகழ்கிறோமை, ஆராதிக்கிறோம். தெய்வீக இறைவிடம், உம் பாதத்தில் அமர்ந்து உம்மோடையே இருக்க எங்களுக்கு வரம் தாரும். எங்களிடம் இருக்கின்ற பல்வேறு பிரிவினைகளை, பிரச்சனைகளை, கலாச்சாரம், பாரம்பரியம் என்று பிடித்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விஷயங்களை தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவுக்காக எதையும் விட்டுவிட்டு உம் பின்னே நடக்கவும், உம் மக்களை ஒன்றிணைக்கவும் எங்களுக்கு வரம் தாரும். உம் பிள்ளைகளாக வாழ்நாளெல்லாம் நாங்கள் வாழவும், எங்களிடம் இருக்கின்ற எல்லா பிரிவினைகளையும் அகற்றி போட்டுவிட்டு ஒரே இனமாக, ஒரே குலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் நாங்கள் அனைவரும் வாழ எங்களுக்கு வரம் தாரும். நன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமீன்.